ஹலோ காய்ஸ் வெல்கம் டு மூவி டெலபாலாக இன்னைக்கு நம்ம ஒரு பயங்கரமான சைக்கோ த்ரில்லர் மூவி தான் பார்க்க போகிறோம் இந்த படத்தில் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா நம்ம ஹீரோ வந்து ஒரு டெலிவரி வேலையை செஞ்சுட்டு இருக்காரு இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி வேலை அவர் வந்து இதே வந்து டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸாக பார்த்துக்கிட்டு இருக்காரு டெய்லியும் வந்து பக்கத்தில் தூங்காமல் சாப்பிடாமல் கொள்ளாமல் இந்த வேலையை இருபத்தி நாலு மணி நேரமாக தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு இருக்காரு இவருக்கு வந்து அம்மா அப்பா யாரையுமே காட்டில் படத்தில் ஸ்டார்டிங்கில் இப்படியே இருக்கு அவர் வந்து ஒரு பேச்சு ரூமில் ஒரு மூணு ரெண்டு பசங்களோடு சேர்ந்து தங்கிட்டு இருக்காங்க ஃப்ரெண்ட்ஸுங்களோட இப்படியே வாழ்க்கை இருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா அவருக்கு ஒரு மாதிரி ஏறாவது உடம்பு போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணி பார்த்தா அவருக்கு ஒரு பயங்கரமான வியாதி இருக்குது என்ன வியாதினு பார்த்திங்கன்னா யாரா பார்த்தாலும் கொலை பண்ணணும்னு தோன்ற ஒரு வியாதி அது ரொம்ப முத்தி போயிடுச்சு இவருக்கு இவருக்கு யாராக பார்த்தாலும் கோவம் இவங்க ஃபுட் டெலிவரி பண்ணும்போது அவங்க கஸ்டமர்லாம் பண்ணுற அசிங்கத்தை தாங்க முடியுமா அவங்களே ஒரு கோவோ பண்ணணும்னு ரொம்ப தூண்டுதலுக்கு உண்டாவது இவர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம ஹாஸ்பிட்டல் போயிட்டு டாக்டர் அதெல்லாம் தான் போய் பார்த்துருக்காரு அவங்க சொல்லிட்டாங்க இந்த மாதிரி உங்களுக்கு மாதிரி உங்க வியாதி இருக்கு நீங்க கண்டிப்பா மாத்திரை எடுத்தே ஆகணும் இல்லைன்னா உங்களுக்கு பயங்கரமா சிவியர் ஆயிடும் அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் இப்ப பாக்கிறவங்க எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிருக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ பயமுத்துறாரு நம்ம ஹீரோ அந்த விஷயத்தான் அவருக்கு முன்னாடியே தெரியுமே அவர் எல்லாத்தையும் கேட்டு மாத்திரை வாங்கி டெய்லியும் மாத்திரை சாப்பிட்டு அவரு வேலைக்கு இருக்காரு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் வழியில பாத்துட்டு இந்த மாதிரி உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு வியாதி இருக்கு ஏன் முன்னாடியே சொல்லுன்னு சொல்லும் போது இந்த மாதிரி நான் தான் பார்த்தேன் சந்திரப்ப சூழ்நிலை இப்ப உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு விடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க இந்த மாதிரி பேசிட்டு கிளம்புறாங்க வாழ்க்கை இப்படி இப்படியே போய்கிட்டு இருக்கு இந்த மாதிரி ஃபுட் டெலிவரி பண்ணுறாரு வீட்டுக்கு வர டெலிவரி பண்ணுறாரு வீட்டுக்கு வர இப்படியே போய்கிட்டு இருக்கு வகையில் அந்த மாதிரி ஒரு ஒரு பணக்கார வீட்டுக்கு டெய்லியும் ரெகுலராக டெலிவரி பண்ணிகிட்டே இருக்கார் அந்த வீட்டில் டெய்லி ஒரு கை மட்டும் நீட்டுறாங்க வெளியே ஏன்னா அந்த ஒரு பொண்ணு வயசு ஒன்று கேட்குது கையை மட்டும் வெளியே தெரியுது ஆள் முகத்தை காட்டல மூஞ்ச காட்டில் வீட்டை காட்டல எதையுமே காட்டல ஒரு பெரிய கேட்டு கையை மட்டும் நீட்டுறாங்க டெலிவரி பண்ணுறாரு ஒரு பண்ண கிளம்புறாரு வாய்ஸ் மட்டும் கேட்குறாரு ஒரு பொண்ணு வயசு மட்டும் தெரியுது அழகான கை தருது நம்ம ஹீரோவுக்கு லவ் வந்துடுது அட முகத்தையே பக்கமா நம்ம ஹீரோ லவ் பண்ண ஆரம்பிச்சிடறாரு இப்படியே கிட்டத்தட்ட ஒரு ஒரு மாசமா போய்கிட்டு இருக்கு ஒரு நாள் என்ன ஆகுதுன்னா இந்த பொண்ணு வந்து ப்ரொஃபஷனல் ஷோருக்கு அவங்க பணக்கார விட்டு பாட்டியை போட்டு வருது அந்த வீட்டில் ஒரு பணக்கார விட்டு பாட்டி மட்டும்தான் இருக்கு அவங்களுக்கு தான் இந்த வேலைக்காரியை வேலை செய்யுது நம்ம ஹீரோயின் நம்ம ஹீ வேலைக்கார ஹீரோயின் வந்து ஒரு நாள் ப்ரொஃபஷனல் ஷோத்துக்கு வரும்போது இந்த மாதிரி அவங்க வேலைக்கார வேலைக்காரிய அந்த பாட்டி கிட்டிடுது இந்த மாதிரி உங்களுக்கு அறிவு இல்லையான்னு சொல்லிட்டு அதை நம்ம ஹீரோ பார்த்து தெரிய வருது இந்த பொண்ணு அந்த வீட்டில் வேலைக்காரைய தான் வேலை செய்யுது அப்படின்னு சொல்லிட்டு தெரியாத வந்தோடனே அவங்க வந்து அப்சர்ட் ஆகி கிழமை நம்ம ஹீரோ அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினா அழுதுகிட்டே வீட்டுக்கு போயிடுது அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ ஹீரோனுக்கு பார்த்தாங்களா இல்லையா அதுக்கப்புறமும் மறுபடியும் பாக்கிறாங்க நம்ம ஹீரோ சொல்றேன் நீ வேலைக்கார முன்னாடியே தெரியும் நான் ஏன் உங்களுக்கு முன்னாடியே சொல்லணும்னா இது நம்மளுக்கு பெரிய நம்ம காதலுக்கு தடையாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கேஷுவலாக பேசி மறுபடியும் லவ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க ஒரு பாட்டு ஒன்று வருது பாட்டை முடிச்சு அப்படியே அதையும் கண்டினியூ ஆகுது இப்படியே போய்கிட்டு இருக்கு அந்த பணக்கார பாட்டிக்கு வந்து அவங்க பசங்க எல்லாமே வெளிநாட்டுல செட்டில் ஆயிட்டாங்க அவங்க அடிக்கடி கால் பண்ணி பாட்டி நல்லா இருக்காங்களா எப்படி இருக்காங்க அம்மா அப்படி இருக்காங்கன்னு சொல்லிட்டு எல்லாருமே அந்த பொண்ணு கிட்டே வேலைக்கார பொண்ணிட்ட போன் பண்ணி கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இப்படி போய்கிட்டு இருக்க வகையில் என்ன ஆகுதுன்னா ஒரு நாள் அந்த பாட்டி இறந்து போய்டுது இறந்து போனோடனே அந்த பல வேலைக்கார பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு ஏன்னா இவங்களுக்கு தான் போட்டு ஏறு ஏறினு ஏறுவாங்க அந்த பொண்ணுக்கு பயங்கரமான ஷாக்கு அதனால் அவங்க ஆளை கூட்டிட்டு வந்து இந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணுறாங்க யாருக்கும் தெரியாமல் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்க பசங்க இவங்க வீட்டுக்கே வந்துடுறாங்க வீட்டுக்கு வந்த உடனே என்ன ஆகுதுன்னா இவங்க அம்மா எங்கள் அம்மா எங்கன்னு சொல்லிட்டு கேட்டுக்கிட்டே இருக்காங்க இவங்களுக்கு பயங்கரமான பயமாக இருக்குது ஒரு கட்டத்துக்கு மேலே உண்மை தெரிய வருது அவங்க அம்மா இறந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு அது எங்கள் அம்மாவை நீங்கள் தான் கொண்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த பையனையும் பொண்ணையும் அந்த பாட்டியோட பசங்க வந்து சேர்ந்து போலீஸ் ஸ்டேஷன்ல ஒப்படைச்சிடாங்க போலீஸ்காரங்க போட்டு நம்ம ஹீரோவும் ஹீரோயினும் வெளிவலும் வெளுக்குறாங்க நம்ம ஹீரோயினுக்கு நம்ம ஹீரோ மேல ஒரு சந்தேகம் இந்த மாதிரி வியாதி இருக்கு நம்ம ஹீரோனுக்கு முன்னாடியே தெரியும் கொலை பண்ற வியாதி நீதான் பாட்டியை கொலை பண்றீப்பியான்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்து போலீஸ்காரன் சொல்ல போலீஸ்காரன் வந்து உன்னோட ஆளையே சொல்லிட்டா அப்ப இதான் உண்மைன்னு சொல்லிட்டு அவனை போட்டு வெளிவல்லும் வெளுக்கு ஆனா உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பாட்டி வந்து அவங்க தற்கொலை தான் பண்ணிருக்காங்க அவங்க சாவுக்கு அவங்க பசங்க தான் காரணம் என்னை யாருமே பார்க்க வர மாட்டீங்க நான் இந்த மாதிரி எண்பது வயசுல நான் வீட்டில் தனியாக கஷ்டப்படுறேன் என்னை யாருமே பார்க்கல இந்த மாதிரி என் சொத்தெல்லாம் வந்து வேலைக்கார பொண்ணுக்கு எழுதி வைக்கிறேன்னு சொல்லிட்டு வேலைக்கார பொண்ணு மாதிரி சொத்தை எழுதி வச்சு அவங்க பாய்சன் குடிச்சு அவங்க அப்படியே இறந்துடுறாங்க அந்த லெட்ரு வந்து அந்த ஃபாரன்ஸ் ஆளுங்களுக்கு தெரிய வர அவங்க பார்த்துட்டு தான் இந்த உங்களை ரெண்டு பேரையும் விடுவிக்கிறாங்க இந்த பக்கம் இப்படி முடியுது இங்க கட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார பசங்களுக்கு என்ன பண்றாங்க இந்த சொத்து ஊன் தான் இருக்கு என் பேருக்கு மாத்துக்குன்னு சொல்லிட்டு எங்க சொத்து தான் எங்க பாட்டி எங்களை பிடிக்காம உன் பேர் எழுதி வச்சாங்க என் பேருக்கே மாத்துக்குன்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார பொண்ணை கூட்டிகிட்டு ரெஜிஸ்டர் ஆஃபீஸுக்கு போறாங்க போற வழியில இந்த பொண்ணு அங்கன்னு தப்பிச்சு ஓடி வந்தது ஓடி வந்து வாழை தடிப்போம் என்ன பண்ணுறாங்கன்னா ரொம்ப போலீஸ்கார அடி வாங்கி ரொம்ப வெக்ஸ் ஆகி பார்க்கறவங்க எல்லாம் கொலை பண்ண ஆரம்பிச்சிடும் ஃபர்ஸ்ட் யாரை கொலை பண்றாங்கன்னா இவங்க வந்து ஒரு சுகி சுகின்ற இந்த ஆன்லைன் டெலிவரி பார்ட்னர் ஆப்ல விளச்சாருல அந்த முதலாளி வந்து பணத்தை கம்மியாக தராங்க இந்த மாதிரி வேலையை மட்டும் அதிகமாகறாங்க பணம் கம்மியாக தராங்கன்னு சொல்லிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க அந்த இடத்துல போயிட்டு அந்த முதலாளியை போய் ஃபஸ்ட்டு கொலை பண்ணுவார் முதலாளியை கொலை பண்ணிட்டு அடுத்து என்ன பண்ணுறாருன்னா இவன் பேச்சுவர் வீட்டை தான் இருப்பார் நம்ம ஹீரோ அந்த பேச்சுலர் வீட்டுக்கு போயிட்டு அவன் ஃப்ரெண்டு வந்து புதுசாக புல்லட் வாங்கியிருப்பான் அவன் ஃப்ரெண்டு வந்து இவங்க அப்பாவோட ஃபோட்டோ ஒன்றே ஒன்று இருக்கும் இவருக்கு ஒரு ஃப்ளாஷ் இருக்குது அவங்க அப்பாவோட ஃபோட்டோ ஒன்றே ஒன்று இருக்கும் அவங்க அப்பாவோட ஃபோட்டோவும் தூக்கி வெளியே தூக்கி போட்டிருப்பான் பையோடு சேர்த்து அந்த ஃபோட்டோ எங்கள் அப்பா இருக்கிறதே ஒரு ஃபோட்டோ தான் அந்த ஃபோட்டோவை தூக்கி எழுதிட்டு ஏதான்னு சொல்லிட்டு டென்ஷன் ஆகி அவன் ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிடுறான் ஒரு பக்கம் அவன் முதலாளியும் கொலை பண்ணிட்டு ஃப்ரெண்டையும் கொலை பண்ணிட்டு அவன் பண்ணு ரிட்டன் வரான் ரிட்டன் வந்த உடனே என்ன ஆகுதுன்னா அந்த பொண்ணு ஒரு பக்கம் தெரிவிக்கிட்டு இருக்காங்க அந்த பொண்ணு இவங்க கண்ணுக்கு கண் எதிர்க்க வந்துடுது எப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பணக்கார்ட்டுக்கு அந்த பொண்ணை போய் அந்த பொண்ணை சம்பளிட்டு இருக்காங்க அந்த பாட்டியோட பசங்க எல்லாருமே நம்ம ஹீரோ அதை பார்த்துட்டு இந்த மாதிரி நீங்கள் பண்ணுறது பெரிய தப்புன்னு சொல்லிட்டு கேட்ட போனால் அந்த பொண்ணோட அந்த பாட்டியோட பையன் பொண்ணு எல்லாருமே சேர்ந்து ஒரு அசிஸ்ம திட்டி அடிக்க போயிடாங்க கடுப்பான நம்ம ஹீரோ என்ன பண்றோம்னா உங்களை சும்மா ஓட சொல்லிட்டு எல்லாருமே போட்டு சம்மாரி அடிச்சு மொத்த பேரையும் கொலை பண்ணிடுறாரு அங்க வந்து ஒரு மூணு டெட் பாய் அங்க வந்து மூணு பணம் ஆல்ரெடி சாவரிச்சு ஒரு மூணு பணம் எல்லாரையும் சாவடிச்சு நம்ம ஹீரோ சாம டயர்டாயி என்ன பண்ற நம்ம ஹீரோயின் கிட்ட சொல்றாரு இந்த மாதிரி வந்து எல்லா நீ நீதான் காரணம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிக்கிட்டு இருக்காரு இது ஒரு பக்கம் அப்படியே கட் பண்ணி போய்கிட்டு இருக்கு நம்ம ஒரு பக்கம் ஒரு வியாதி பயமா முத்தி போகுது இது என்ன ஆகுதுன்னா ஒரு கட்டத்துக்கு மேல இவர் வந்து கொலை கொலையா பண்ணி என்ன பண்றாங்கன்னா அப்படியே கேட்ட தொடக்கிறாரு அவங்க வீட்டு கேட்டேன் அவங்க வீட்டு கேட்ட திறந்தவொன்னு என்ன ஆகுதுன்னா அவங்க அப்பாவோட முகம் தெரியுது ஏன்னா ஒரு காலத்தில் அவங்க அப்பா வந்து ஒரு சாக்கிட்டு வாங்க கூட காசு இல்லாம அவங்க முதலாளி கையில அசிங்கப்பட்டு ஸ்டேஷன்ல அடி வாங்கி சாவார் அதை பார்த்தா நம்ம ஹீரோவுக்கு வந்து இருந்து இந்த இந்த நோய் ஸ்டார்ட் ஆகுது அதை பார்த்து 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 இந்த ஹீரோவின்னு காலில் வந்து கெஞ்சும் போது இந்த மாதிரி நீ காலில் வந்து கெஞ்சினா அவனை சும்மா சும்மா யாரா விடாமல் இருப்பாங்களா அவனை மன்னிச்சு யாராவது விடாம இருப்பாங்களேனு சொல்லிட்டு மன்னிச்சுட்டு இவரு பாட்டு கதவை திறந்து அப்படியே வெளியே போறாரு அப்படியே இந்த பழமும் முடியுது இந்த படத்தோட ஸ்டோரி எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஏன்னா இந்த படம் ரொம்பவே எனக்கு புதுசாகவே கனெக்ட் ஆச்சு இந்த படத்தை மறக்காம ரிவியூ கேட்டு மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு எல்லாருமே இந்த படத்தை போய் பாருங்க இதோட நான் நல்ல கதையோடு நான் உங்களுக்கு சேனலுக்கு சந்திக்கிறேன் பாலாம் பாலா எல்லாருந்து வீட்டுக்கு போகலாம்